वेलकम टू बेंगलूर राणी समयल इतना पाकपोना मटन कुको वाँ वीडियो को नम चल इतव सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ी वे अब ना पड़े रेसीपील उ नोटिफिकेशन उड़े वह सर इंवा एपी पाकल पर मटन नान अरे को मंज तू उ उ मिग तू ना वेग वे वो विशिल कुछ रे मूँ निम्सम अम पड़े अब मूणु विशिल वि ना वंद मटन उ तकाली नालु पड़ कट पड़ी वचर तेजा कुछ चिन्ह और मूड़ तेजा रे टी स्पून पोटकल वचर वंगयम पांग चय वचर नान कल को वंगयम परियवें कट पड़ी वचर पूंड वो रे कटी पूंड इंजी को इवे इंजी वचर रे टी स्पून गसगसा को तुदीना कुछ वचर इंग वत अरे धनिया रे स्पून सोब और टी स्पून जीरक और टी स्पून लवंगपू और नालु पट और नालु नच्चित्र पट इंग वत अरे अरे करवेपिल कुछ वचर बाहर गसगसा नान और टी स्पून वरते अरेचिक नाम गसगसाव लाइटा वरता पद गसगसावश्य रे निषं वरता पद गसगसा धनिया और मूणु टी स्पून धनिया सेतक नच्चित्र पट रे लवंगपू पट रे ऐलका रे हाफ टी स्पून जीरक हाफ टी स्पून सोब इन नाम वरते अरेचिक इतकूटे और नान अंजु का मिग सेक और टी स्पून ना आयिल सेक चय कल को सेक चयम ना सेक पूंड रे कटी पूंड तकाली और मूणु पढ़ तक पढ़ सेक ना पढ़म सेक तक अब कुछ ना कुछ पुदीना कुछ को ना अरे किलो मटन के इंजी पर इवे सेक रे कटी पूंड सेक चय कल को तक पढ़ मूणु इतना नम्बर वद मसा वद अरचि वदी ना उरल आट पड़े ग्राम सिस्टम उरल अरचि वे कुछ टेस्टा वदक ना उरल अरे का वरते अरचिद धनिया काज मिग पट लवंगपू ऐलका नच्चित्र पट सोब जीरक इत फर्स्ट अरचिक रे टी स्पून पोटकल தேங்காய் தேங்காவும் இதிலே சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிங்க சீக்கிரம் உங்களுக்கு மசிஞ்சிரும் இந்த மாதிரி நீங்க அரைச்சி வச்சீங்கனா குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கிராமத்து ஸ்டைல் மாதிரி நான் வைக்கிறேன் குழம்பு மட்டன் குழம்பு உரல்ல ஆட்டி வைக்கிறதுனால அவங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் வேற சேர்த்து இருக்கறேன் குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாருங்க உரல்ல ஆட்டும் போதே வாசனை அப்படி வருது தனியா சோம்பு ஜீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து கசகசா எல்லாம் சேர்த்து இப்போ நட்டி நறுக்கலாம் வாசனை அப்படி வருது உங்களுக்கு ஆட்டும் போதே பாருங்க இந்த மசாலா அரைச்சிட்டேன் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி கொத்தமல்லி தழை புதினா கருவேப்பிலை இந்த மசாலாவை இப்போ அரைக்கிறேன் கிராமத்து மட்டன் குழம்புக்கு இப்போ நான் வதக்கறேன் ஆயில் ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கறேன் பட்டை லவங்கம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன்
பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன் உப்பு போட்டு நான் வேக வச்சிருக்கேன். இதில் மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்துக்கணும் போட்டது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் அரைக்கிறதுலேயும் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி மசாலா வதங்கிடுச்சு. இது வந்து நான் சின்ன வெங்காயம் மசாலா ஏற்கனவே வதக்கி அரைச்சி உரலில் ஆட்டினதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் மிளகாத்தூளும் நான் 5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணும். பாருங்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த மசாலா தனியாக அரைச்சி சின்ன வெங்காயம் அதை வதக்கி தனியாக அரைச்சிக்கணும். இது கசகசா சோம்பு ஜீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் தேங்காய் பொட்டுக்கடலை இதை தனியாக அரைச்சிக்கணும். அந்த மசாலா தனியாக அரைச்சிக்கணும். ரெண்டும் சேர்த்து அரைச்சிக்கணும். அந்த கசகசா சோம்பு இது அது கூட சேர்த்திங்கன்னா அது மசியாது. இதை தனியாக அரைச்சிக்கணும். அதை தனியாக அரைச்சிக்கணும். இது இப்போ இது கசகசா சோம்பு ஜீரகம் அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். தனியா இப்போ வேக வைத்த மட்டனை சேர்த்துக்கிறோம். பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. இப்போ நான் இதில் குக்கரில் சேர்த்துக்கிறேன். கொதி வந்தோடனே இப்போ இறக்கிடணும். ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான வில்லேஜ் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உரலில் அரைச்சி வச்சதுனால குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உரலேருந்து ஒன்று வாங்கி வச்சிங்க. அதில் அரைச்சி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இட்லியும் நான் சோடாமாவே போடுறதில்ல. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.